இந்த கருங்காலி கட்டி என்னத்துக்கு விடுதுன்னா நம்மளோட கோமம் செய்யக்கூடிய வேலையில் அந்த கோமத்துல அந்த கருங்காலி கட்டையை விடுவார்கள் லாபிச்சை வேறு வெட்டி வேறு விளாம்பிச்சை வேறு சந்தனக்கட்டை அகில் குகில் சந்தனம் இந்த மாதிரியான பொருள்கள் வேறு ரோஜா மொட்டு செண்பக மொட்டு இந்த மாதிரியான ஓரிதல் தாமரை இந்த மாதிரியான பொருள்லாம் ஆடுவாங்க அதில் மிக முக்கியமானது இந்த கருங்காலி கட்டை உலகத்தில் ரெண்டு பொருள் காய்ந்த பொருள் கட்டையாக இருக்க பொருள் நீரில் மூழ்குங்க எல்லா கட்டையும் மரக்கட்டையெல்லாம் மிதக்குங்க ரெண்டு பொருள் நீரில் மூழ்கும் மேலுமே பார்க்க போனால் மூன்று பொருள் நல்ல வைரம் பாய்ந்த சந்தனக்கட்டை மூழ்குங்க அடுத்தது கருங்காலி கட்டை கண்டிப்பாக மூழ்கும் அடுத்தது இந்த ருத்ராட்சம் மூழ்கும் இன்றைக்கி கருங்காலி கட்டை மூழ்கமாக இல்லையான்னு பார்க்கும் இது வந்து கருங்காலி கட்டுங்க இது அபூர்வாசனத்தில் ஹோமத்துக்கு வேண்டி நீங்கள் வந்து அறுக்காலும் உள்ளுக்கு கருப்பாக தான் இருக்கும் பாருங்க மேலே வந்து கருப்பு பூசி தண்ணியில் போட்டோன்னே அந்த தண்ணி கருப்பாகுது அது கருங்காலி கட்டை இல்லைங்க கருங்காலி கட்டை தண்ணீரில் போட்டோன்னே உடனே அந்த நிறம் மாறி கருப்பாகிடாது அது மேலே ஏதாவது சாயம் இருந்தால் தான் அந்த மாதிரி ஆகும் இது உண்மையான கருங்காலி கட்டை முழுகுதா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள் கட்டை மூழ்கிறது அதே மாதிரி இது கருங்காலி கட்டையை வந்து இது மாதிரி உருளையாக செய்துருக்காங்க இதெல்லாம் அந்த பூஜை அறையில் வைக்கிறது இது மூழ்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூழ்குமா இந்த நீங்கள் பார்க்கலாம் அதோட கொஞ்சம் பெரிய கட்டை மூழ்குமா இந்த பாருங்க மூழ்கும் இன்னொரு கட்டையை எடுத்து போடுறான் கருங்காலி கட்டை மூழ்கும் இந்த மாதிரி கருங்காலி கட்டைகள் உண்மையாலுமே கருங்காலி கட்டையாக இருந்தால் அது மூழ்கும் அந்த கட்டைகளுக்குள்ளே சின்ன சின்ன காற்று துவாரங்கள் இருக்கும் அதுதான் அந்த குமிழ் குமிழ் வருது பாருங்க இந்த அந்த கட்டை அப்படின்னா அந்த கட்டைக்குள்ளே காற்று செல்வதற்கு உண்டான துவாரங்கள்லாம் இருக்கும் பாருங்க இது மூழ்கிக்கிறது அதனால இந்த கருங்காலி கட்டை என்னத்துக்கு தெரியுங்களா குலதெய்வ வசியம் குலதெய்வத்தை சில பேருக்கு தெரியதே இல்லை ஒரு கருங்காலி கட்டையை எடுத்து மூன்று பொட்டு வைத்து ஒரு மஞ்சளோ அல்லது சிவப்பு நிற துணியோ கட்டி நீங்கள் அதை பூஜை பண்ணி கொண்டு வந்தால் உங்கள் குலதெய்வத்தை வெகு சீக்கிரத்தில் முப்பதுலேருந்து தொண்ணூறு நாட்குள்ளே உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும் அப்படின்னு ஒரு சித்தர் கூறியிருக்கிறார் அது யூடியூப்லாம் நிறைய வந்திருக்கிறது இந்த கருங்காலி கட்டையை பற்றி இது வீட்டில் வைக்கிறதுனால பில்லி ஏவல் சுனியம் இதர் மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளுக்கு வராது அது இது இப்போ இல்லைங்க அந்த காலகட்டத்திலேருந்து எனக்கு தெரிந்து சின்ன வயசில் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இது மாதிரியான பொருளெல்லாம் வீட்டில் வச்சுருந்தாங்க இதையும் தாண்டி சினிமா பார்ப்பீங்க இல்லையா சினிமா பார்க்குற பொழுது இந்த குறி சொல்கிறதுக்கெலாம் பெண்ணுங்கள் வருவாங்க இல்லையா அந்த பெண்கள் கையில் வச்சுருக்காங்கள அதுதான் இது இது தான் இந்த கருங்காளிக்கட்டையை தான் அவங்க வச்சு குறி சொன்னாங்க ஏன்னா இந்த இந்த கட்டைக்கு இந்த குச்சிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது குறி சொன்னால் பலிக்குமா அந்த கருங்காலி கட்டையில் அதுதான் இந்த கட்டை நிறைய பேர் இந்த விளக்கம் கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க கடிதமாக எழுதியிருக்காங்க தொலைபேசியில் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க அதனால் ஒட்டு மொத்தமாக எல்லாேருக்கும் சொல்லாது கருங்காலி கட்டை நல்லது ஆனால் உண்மையானதை வாங்கி வைங்க நீரில் கண்டிப்பாக முழுகணும் அதுதான் உண்மையான உண்மையான கருங்காளிக்கட்டை